வணக்கம் ஜெயன். இன்னைக்கு நம்ம சேனல்ல பார்க்க போறது மிக மிக முக்கியமான காலனி. ஒரு நிமிஷம் கூட இதை பிரேக் பண்ணாம ஃபுல்லா பாருங்க, அப்பதான் கான்டெக்ஸ்ட் புரியும். இந்தியா சீனா இந்த பிரச்சனை, இந்த எல்லையில் இருக்கக்கூடிய பிரச்சனையா இருக்கட்டும், இது ஒரு யுத்தத்துக்கு அப்புறம் தான் செட்டில் ஆகும் அப்படின்றத ஜியோ பாலிடிக்ஸ் குளோபல் செக்யூரிட்டியை ஒத்து பார்க்குறவங்க எல்லாருமே சொல்லிட்டு இருக்காங்க. என்னுடைய கருத்தும் அதுதான். இப்போ ருசி அப்படின்ற ஒரு ஆர்கனைசேஷன், இது ஒரு திங்க் டேங்க், யூகேல இருக்கக்கூடியது, ரொம்பவும் ஒரு பழமையான ஒரு ஆர்கனைசேஷன், ஆர்யூஎஸ்ஐ அப்படின்னு சொல்லுவாங்க. அவங்க ஜியோ பொலிட்டிக்கலாக குளோபல் செக்யூரிட்டியில் என்ன நடக்குதுன்னு சொல்லி பல கட்டுரைகள் எழுதுவாங்க. அதில் ஒரு கட்டுரை இப்போ பப்ளிஷ் பண்ணியிருக்கிறாங்க. அதில் அவங்க ப்ரெடிக்ட் பண்ணுறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்தியா சீனாவுடைய இரண்டாவது யுத்தம் அப்படின்றது 2025லேருந்து 2030க்குள்ளே நடக்கும் அப்படின்னு சொல்லி ப்ரெடிக்ட் பண்ணுறாங்க. ஸோ இப்போது ரெண்டு யுத்தங்கள் பெரிய லெவலில் போயிட்டுருக்கு உலகத்தில். ஒன்று வந்து ரஷ்யா உக்ரைன், ரெண்டாவது இஸ்ரேல் ஹமாஸ். அது அப்படியே ஸ்ப்ரெட் ஆகி ஏமன் வரைக்கும் போனதெல்லாம் இப்போ நம்ம பார்க்குறோம். ஆப்பிரிக்காவில் சில நாடுகளுக்கு உள்ள பிரச்சனைகள் நடந்துகிட்டு இருக்கு. ஸோ அடுத்த யுத்தம் எங்கே அப்படின்னு பார்க்கும் பொழுது எல்லாரும் சொல்கிறது சீனா தாய்வான் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. பட் இவங்க ப்ரெடிக்ட் பண்ணுறது இது இந்தியா சைனாவோட யுத்தமாக தான் இருக்கும், அதுவும் 2025லேருந்து 2030க்குள்ளேயே இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த கட்டுரையை வந்து என்ன அப்படின்றத நம்ம ஒரு அந்த லிங்க் படிக்க வேணும்னு இஷ்டப்படுறவங்க அது ஆங்கிலத்தில் இருக்குது, டீட்டெயிலாக போய் பாருங்கள். ஸோ இது எங்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிழக்கு லதாக் பகுதிகள், ஈஸ்டர்ன் லதாக். நமக்கு இப்போது அந்த கல்வானில் அதிகமாக பிரச்சனை வந்தது கிழக்கு லதாக் பகுதியில் தான் அப்படின்றது தெரியும். ஸோ ஒரு பக்கம் பார்த்திங்கன்னா திபெத் இருக்குது, இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா சீனா நம்மகிட்ட வந்து 1962 ஆக்கிரமித்த அக்ஷாய் சின் பகுதி இருக்குது. அக்ஷாய் சின்னுக்கு நீங்கள் வடக்கு வடமேற்கில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இது வரும், ஷின்ஜியாங் சொல்லக்கூடிய அவங்களுடைய ப்ராவின்ஸ் வந்து வரும். ஷின்ஜியாங்கை ஒட்டி இருக்கக்கூடிய ஷக்ஷம் வேலி, இதுதான் பாகிஸ்தான் இவங்களுக்கு வந்து ஒரு டைமில் இது பண்ணது. ஸோ இது ஒரு கேந்திர முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு இடமா இது வந்து ரொம்ப பார்க்கப்படுது. இராணுவ ரீதியாக பார்த்தீங்கனாலும் சரி, ராஜாங்க ரீதியாக பார்த்தீங்கனாலும் இது ரொம்ப ரொம்ப கேந்திர முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு இடம். இந்த இடத்துல தான் அந்த சண்டை வரும் அப்படின்றது சொல்கிறாங்க. ஸோ இந்த இடத்துல ஏன் அப்படின்னு பார்த்தீங்க, நமக்கு என்ன இன்ட்ரெஸ்ட், அவங்களுக்கு என்ன இன்ட்ரெஸ்ட், நம்மளுடைய இன்ட்ரெஸ்ட் இதில் என்ன அப்படின்னா, இது நம்மளுடைய தேசத்தோடைய ஒருமைப்பாடு, இறையாண்மை சம்மந்தப்பட்ட விஷயம். நம்மளுடைய இடத்த சீனா இல்லீகலாக ஆக்கிரமிச்சு வச்சுருக்காங்க, பாகிஸ்தான் கொஞ்சம் பகுதிகளை ஆக்கிரமிச்சு வச்சுருக்காங்க, ஆனால் அந்த கிளைமை அன்னையிலேருந்து இன்னி வரைக்கும் நம்ம வச்சுக்கிட்டே தான் வரோம். அது நம்ம நாட்டோடைய இன்றிமையாத, பிரிக்கப்பட முடியாத ஒரு பகுதி. சுதந்திரம் பெற்ற பிறகு 1947 ஒரு யுத்தத்தை நம்ம பார்த்தோம், எதிரி நாடு நம்மளை வந்து நம்மளோட இடத்த பிடிக்கணும்னு பார்த்தாங்க. அதன் பிறகு 1962 ஒரு கணிசமான அளவு இடத்த வந்து அன்னைக்கு சீனா பிடித்ததையும் நம்ம பார்த்தோம். ஸோ இந்த இடத்துல நமக்கு டெரிட்டோரியல் இன்டெகிரிட்டின்னு சொல்லக்கூடிய இறையாண்மை அப்படின்றது ரொம்ப முக்கியமாக இருக்குது. ஸோ சீனாக்கு என்ன, சீனாவுக்கு இதில் அதில் பிரச்சனை கிடையாது. டெரிட்டோரியல் இன்டெகிரிட்டி இந்த இடத்த விட்டுட்டு போகிறதுனால அவங்களுக்கு வந்து அந்த நாடு சிறுமைப்பட்டுருமா அப்படின்னா அப்படி கிடையாது. அவங்களுக்கு இங்கே மிக முக்கியமான பிரச்சனை என்னன்னு பார்த்தீங்கன்னா, எனர்ஜி செக்யூரிட்டி. ஸோ சீனா உலகத்தோடைய உற்பத்தி மையமாக இருந்தாலும் சீனா கிட்ட இல்லாத ரெண்டு விஷயங்கள் இருக்குது, ஒன்று வந்து கச்சா எண்ணெய், இன்னொன்று வந்து இயற்கை எரிவாயு, ஆயில் அண்ட் நேச்சுரல் கேஸ். இதை அதிகபட்சமாக அவங்க வெளிநாட்டை நம்பி தான் இருக்கிறாங்க. இந்தியா 87% வெளிநாடுல நம்பி இருக்கு, சீனா கிட்டத்தட்ட 90% வந்து அதிகமாக இருக்காங்க. உலகத்திலே அதிகமாக கச்சா எண்ணெய் இறக்குமதி செய்யக்கூடிய நாடும் சீனா தான். உலகத்திலே அதிகமாக இயற்கை எரிவாயு வந்து இறக்குமதி செய்யக்கூடிய நாடும் சீனா தான். ஸோ அப்போ அவங்களுக்கு கடல் மார்க்கமாக வரும்பொழுது நீங்கள் அப்படியே பார்த்தீங்க, சூயஸ் கால்வாயில் ஆரம்பித்து பிறகு ஸ்ட்ரெயிட் ஆஃப் ஹார்ம்ஸ் வந்து அப்படியே பார்த்தீங்கன்னா கல்ஃப் ஆஃப் ஈடன் வந்து ஒரு ஒரு இடத்துலையும் ஒரு செக் பாயிண்ட் இருக்குது. அதுக்கப்புறம் இந்தியாவை தாண்டி அந்தமான பைபாஸ் பண்ணி மலாக்காவுக்கு உள்ளே பூந்து அந்த பக்கம் ஒரு சின்ன ஒரு சோக் பாயிண்ட் இருக்குது. அது மாதிரி 4-5 சோக் பாயிண்ட் தாண்டி தான் சீனாவுக்கு இந்த எண்ணெய் இயற்கை எரிவாயுவாக இருக்கட்டும் இல்லை கச்சா எண்ணெய் இருக்கும், ரெண்டுமே போகும். இந்த ரெண்டுமே இல்லாமல் அந்த நாடு வந்து முடங்கிடும், அந்த நாடில் எந்த நாடாக இருந்தாலும் முடங்கிடும். ஸோ அப்போ தான் இவங்க கடந்த 20 வருடமாக பிளானிங் பண்ணி தங்ககிட்ட அந்த வெல்த், நேஷனோட வெல்த் அதிகமாகும் போது சில்க் ரூட்டுன்னு சொல்லி மேலே ஒரு ரோடை வந்து கொண்டு வராங்க. இந்தியாவையும் நமக்கு ஒரு காலத்தில் கூப்பிட்டாங்க, நம்ம போகல. அப்போது இந்த இயற்கை எரிவாயு அப்படின்றது அவங்க எரிவாயுவை அந்த எண்ணெயை செக்யூர் பண்ணிட்டாங்க. யார், இரண்டு நண்பர்கள் அவங்களுக்கு, ஈரான் ஒரு லாங் டேர்ம் ஒப்பந்தம், அதன் பிறகு ரஷ்யாட்ட பார்த்தீங்கன்னா ஒரு லாங் டேர்ம் ஒப்பந்தம். இப்போ ஈரான்லேருந்து இந்த எண்ணெயும் எரிவாயும் கொண்டு வரதுக்கு பைப்லைன் அமைச்சிருக்கிறாங்க பாகிஸ்தான் வழியாக. அந்த பைப்லைன் எங்கே வந்து சைனாக்குள்ளே என்ட்ரு ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த இப்போ நீங்கள் இந்த காணொலியில் பார்க்கக்கூடிய இந்த மேப்பில் பார்க்கக்கூடிய ஷக்ஷம் வேலியில் தான் வந்து என்ட்ரு ஆகுது. அப்போ அந்த ஷக்ஷம் வேலியில் என்ட்ரு ஆகக்கூடிய அந்த மிக முக்கியமான பைப்லைன், இவங்க நாடி நரம்பு இருக்கக்கூடிய இந்த பைப்லைன் ஃபுல்லாக போட்டு முடிச்சிட்டாங்கன்னா
இவங்களுடைய எக்ஸ்ட்ரீம் மேற்கு பகுதியில் இருக்கக்கூடிய ஷிங்ஜியாங்ல இருந்து அதான் அவங்களுடைய கிழக்கு பகுதி வரைக்கும் எடுத்துட்டு போக முடியும். சைனாவுடைய 94% மக்கள் வந்து அங்கதான் வாழ்ந்துட்டு இருக்காங்க, கிழக்கு மற்றும் தெற்குல. இந்த இடத்துக்கு இந்தியாவால் ஒரு ஆபத்து இருக்கு அப்படின்றது தான் சீனாவுடைய ஒரு மிக முக்கியமான இது. ஸோ அந்த ஆபத்தை தடுக்கணும் அப்படின்ற போது கிழக்கு லதாக் பகுதிகள் வழியாக தான் இந்த வழியாக உள்ளே வர முடியும் அப்படின்றது. ஸோ இப்போ இந்த மேப்பை நீங்கள் நல்லா பாருங்கள். இந்த இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபஸ்ட்டு வந்து கார்கில் தெரியுது. கார்கில்லிருந்து அப்படியே நீங்கள் வந்து தென்கிழக்கு நோக்கி இல்லை கிழக்கு தென்கிழக்கு நோக்கி போனீங்க அப்படின்னா உங்களுக்கு லதாக் பகுதிகள் தெரியுது. இப்போ இந்த லதாக்குக்கு ஒட்டி இருக்கக்கூடிய பகுதி ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா திபெத், இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா இண்டஸ் நதி இருக்குது, அந்த பக்கம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த அக்ஷாய்சின் பகுதி வருது. அக்ஷாய்சின் தாண்டி பார்த்தீங்கன்னா நம்மளுடைய இடம் அங்கே சியாச்சின் பகுதி வருது. அதை ஒட்டி பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ஷக்சம் வேலி இருக்குது. ஸோ இந்தியா இப்போ ஒரு வெகு வேகமாக ஒரு ரோடை போட்டு முடிச்சிட்டாங்க. கார்கில் போகிறதுக்கு இப்போ இரண்டு வகையான ரோடுகள் இருக்குது. ஒன்று நீங்கள் ஸ்ரீநகர் கார்கில் திராஸ் வழியாக போகலாம், நீங்கள் அந்த வழியாக போயிட்டு நீங்கள் போகலாம் லேக்கு. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா இமாச்சல் வழியாகவும் போகிறதுக்கான பாதை வந்து இந்தியா போட்டு முடிஞ்சிருச்சு. ஸோ சீனாவுடைய பயம் என்னென்னா நாளைக்கு இவங்க இந்தியாவுடைய படைகள் இந்தியாவுடைய அலைஸ்ன்னு அவங்க நினைக்கிறாங்க. அதாவது அமெரிக்காவும் இந்தியாவும் நாளைக்கு இப்படி ஒரு ரூட் எடுத்துட்டாங்கன்னா அப்படின்னு சொல்லிட்டு இந்த வழியாக நீங்கள் பார்க்கக்கூடிய வழியாக போய் பிஓகேவை கிராஸ் பண்ணி ஸ்கார்துக்கு போய், ஸ்கார்து இப்போ பாகிஸ்தான் கண்ட்ரோலில் இருக்குது, ஸ்கார்துலேருந்து அப்படியே ஷக்சம் வேலிக்கு உண்டான அந்த ரோட்டை பிடிச்சிட்டு ஷக்சம் வேலியை பிடிச்சிட்டாங்கன்னா சீனாவால் நாளைக்கு எனர்ஜியை இம்போர்ட் பண்ண முடியாது, எரிவாயுவோ இல்லை அவங்களுடைய கச்சா எண்ணெயை இம்போர்ட் பண்ண முடியாது. திரும்பவும் கடல் நம்பி தான் இருக்கணும், ஒரு மிகப்பெரிய பாதிப்பை வந்து ஏற்படுத்திடும். இன்னொரு விஷயம் நல்லா கவனிச்சிங்கன்னா இந்த பைப்லைன்லாம் போட்டு ஆப்ரேஷன் ஆகும்போது சீனாவுடைய அந்த கடல் மார்க்கமாக அவங்க இம்போர்ட் பண்ணக்கூடிய கச்சா எண்ணெய்லாம் குடும்பம் அந்த கப்பல்களோட எண்ணிக்கை குறைய ஆரம்பிக்கும் போது குளோபலாக மேரிடைம் மார்க்கெட்டே பெருசாக மாறும். கப்பல் போக்குவரத்து பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கக்கூடிய பல கம்பெனிகளுக்கு மாறும். ஏன்னா சீனாவுடைய லோடு அங்கே போனால் தான் அங்கேருந்து ரிட்டர்ன் லோடு எடுத்துகிட்டு வர முடியும். ஸோ ஆயில் டேங்கர்கள் நிறையா இது வந்து கம்மியாகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஒரு பெரிய லெவலில் அந்த டைமில் நம்ம டீட்டெயிலாக அதை பற்றி பேசுவோம், குளோபல் இம்பாக்டை கிரியேட் பண்ணுவோம். ஸோ அந்த இடத்துல நீங்கள் ஆயில் டேங்கர்ஸோட எண்ணிக்கை உலகத்தில் கம்மியாயிருச்சுன்னா நாளைக்கு இந்த மாதிரியான ஒரு சோக் பாயிண்ட்டுக்கு அப்போ நீங்கள் திரும்ப கப்பல் வழியாக எடுத்துகிட்டு வரணா கூட உங்களுக்கு கப்பல் அன்னைக்கு இருக்காது, அவைலபிளாக இருக்காது, நல்லா புரிஞ்சுக்கங்க. ஸோ அப்போ அந்த பாயிண்டில் நம்ம வந்து பார்க்குறோம் அப்படின்ற போது இது ஒரு வகையாக நமக்கு ஒரு பெரிய ஒரு ஆபத்து இருக்குது அப்படின்னு சொல்லி சீனாவுடைய பாலிசி மேக்கர்ஸ் நம்பர் தான் அந்த கட்டுரையில் வந்து எழுதியிருக்காங்க. ஸோ ஒரு ஒரு ரீசனை நம்ம பார்க்குறோம், ஏன் சைனா வந்து இந்த சண்டையை போடணும், ஈஸ்டர்னில் தான் அவங்களுக்கு ஏன் தேவை அப்படின்னா அதிகபட்சமான அவங்க அந்த நாட்டுடைய உற்பத்தி வளர்ச்சி எல்லாமே கச்சா எண்ணெயும் இயற்கை எரிவாயும் நம்பி தான் இருக்குது. அவங்களுடைய எனர்ஜி செக்யூரிட்டிக்கு இது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஈஸ்டர்ன் லதாக் வழியாக தான் உள்ளே வந்து காஷ்கர் வேலியை கேப்சர் பண்ண முடியும். காஷ்கர் வேலி தான் சிங்ஜியாங்கோட சைனா பாகிஸ்தானுடைய என்ட்ரி பாயிண்ட்டு. ஸோ இதனால தான் அவங்க இந்த இடத்த பிடிக்கணும், இதை நம்ம வந்து ஒரு ப்ரீஎம்டிவாக ஒரு ஸ்ட்ரைக் பண்ணி பிடிக்கணும் அப்படின்னு சொல்லி பார்க்குறாங்க. ஸோ ஈரான், பாகிஸ்தான், காஷ்கர், ஷிங்ஜியாங், சைனா, இதை இந்த நாலு இடத்துக்குள்ளே தான் இந்த பைப்லைன் அப்படின்றது வருது. நாளைக்கு இவங்க ரஷ்யாட்டதும் வாங்கும் போதும் அதுவும் ரஷ்யா, கஜகஸ்தான், ஈரான் வழியாக தான் உள்ள பைப்லைன் போட்டு வருவாங்க. ஸோ இவங்களோட எனர்ஜி செக்யூரிட்டி அப்படின்றது நீங்கள் சிம்பிளாக ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் எடுக்கணும்னா உங்களுக்கு ஒரு வயல் இருக்குது, உங்களுக்கு ஒரு தண்ணி அதிலிருந்து வந்துக்கிட்டு இருக்கு, உங்களுடைய எதிரியோட உங்களுடைய பைப்லைன் அப்படின்றது உங்களுடைய பக்கத்து வீட்டுக்காரரும் உங்களுக்கு எதிரியாக இருக்கிறார், தோட்டத்துக்காரர் எதிரியாக இருக்காரு, அவரோட இதை ஒட்டி வருது வந்துகிட்டு இருக்கு. அது ஒன்று தான் வச்சா நீங்கள் விவசாயம் பண்ண முடியும் அப்படின்ற ஒரு இது வச்சுக்கோங்க. இப்போ நீங்கள் என்ன பயப்படுறீங்கன்னா நாளைக்கு அந்த எதிரி வந்து அந்த நிலத்தை பக்கத்தில் இருக்கக்கூடிய நிலத்தை ஆக்கிரமிச்சு அந்த பைப்பை உடச்சிட்டாங்கன்னா நான் மொத்த விவசாயம் பாய்ச்சிரும். அந்த தான் வந்து இப்போ சைனாவுடைய மைண்ட் செட்டாக இருக்குது அப்படின்றது அந்த கட்டுரை சொல்லுது. இப்போது இவங்களுக்கு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல இந்தியா உள்ளே வந்துட்டாங்கன்னா அப்படின்ற போது இப்போ ஏன் இது வந்து ஹைலைட் ஆகுதுன்னா கடந்த ஒரு 5 வருடங்களாக பிஓகே நம்மளது தான், பிஓகேவை எப்போ மீட்டெடுக்க போகிறோம் அப்படின்ற அளவுக்கு நம்மளுடைய ஆட்சியாளர்கள் மிக முக்கியமாக பிரதமர் மோடி அவர்கள் ஆரம்பித்து, அமித்ஷா அவர்கள் ஆரம்பித்து, வெளியுறவுத்துறை அமைச்சர், பாதுகாப்புத்துறை அமைச்சர், இராணுவ தளபதிகள் எல்லாமே தொடர்ந்து பேசிட்டு வராங்க. ஸோ பாகிஸ்தான் பிஓகேவை இந்தியா கையில் எடுத்துருச்சுன்னா நமக்கு அடி வயிற்றில் கை வச்சுருவாங்க அப்படின்றதான் சீனாவோட ஃபியர் ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்குது. ஸோ பிஓகே அப்படின்றது ஒரு 10 வருட காலம் முன்னாடி யாருமே இதை பற்றி பேசவே கிடையாது, அது இந்தியாவுடைய ஒரு பகுதி அப்படின்னு தான் நம்ம சொல்லிட்டு இருப்போம் மொழியே, அதை நாங்கள் எடுக்க போகிறோம் அப்படின்னு சொல்லி அந்த இது இல்லை. இன்றைக்கி இருக்கக்கூடிய ஜியோ பொலிட்டிக்கல் சுச்சுவேஷன் பார்த்தீங்கன்னா
பிஓகேல சீனாவுக்கு எதிராக எந்த அளவுக்கு எதிர்ப்பு இருக்குது, பாகிஸ்தானுடைய அரசாங்கத்துக்கு எதிராக எந்த அளவுக்கு எதிர்ப்பு இருக்குது அப்படின்றத பல காணொலிகளை நம்ம பார்த்துருக்கோம். ஸோ சைனா இப்போ கொஞ்சம் ஆங்ஷியஸ் ஆகிறாங்க, இந்த இடத்துல வந்து ஆங்ஷியஸ் ஆகிறாங்க அப்படின்னு. ஸோ இப்போது இந்த இடத்துல நம்ம என்ன பண்ண முடியும்? ஒன்று, இந்தியாட்ட ஒரு அமைதி பேச்சுவார்த்தையை பேசி ஏதாவது ஒரு ஒப்பந்தத்துக்கு வந்து நீங்கள் அவர் ஒரு மூவ் எடுக்கலாம். கண்டிப்பாக அதை அவங்க பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. சீனாவை நன்கா நல்லா தெரிஞ்சவங்க, அவங்க வெறும் போரை மட்டும் நம்பி போகக்கூடிய நாடு கிடையாது. நிச்சயமாக இந்தியாட்ட பேக் எண்டில் பேச்சுவார்த்தை நடத்திட்டு தான் இருப்பாங்க. 2020 இதில் எவ்வளோ பிடிக்க முடியுமோ பிடிச்சிடலாம் அப்படின்ட்டு பண்ணது தான் அந்த கல்வானோட மூவ். பயிற்சிக்கு வந்த ஒரு 50,000 துருப்புகளை திரும்ப அனுப்பாமல், பயிற்சி முடித்து திரும்ப அனுப்பாமல், அதை பயிற்சிகள் இவ்வளோ துருப்புகள் வர்றதுன்னு ஒரு ஒரு நாடும் நம்ம சொல்லிக்கோங்க ஒப்பந்தம். நம்மளும் சொல்லுவோம் சீனாக்கிட்ட, சீனாவும் சொல்லுவோம். ஆனால் சொன்ன சீனா அவங்க திரும்ப எடுத்துகிட்டு போகாமல் கல்வானில் கொண்டு வந்து நிறுத்தி தான் அந்த பிரச்சனைகள்லாம் நம்ம பார்த்தோம். இப்போ இந்தியாவும் கல்வானில் இந்த இடத்துல எதிர்த்து நிற்குது, சீன இராணுவத்தை எதிர்த்து நிற்குது, கைகலப்பு நடக்குது. ஸோ முதல் அளவுக்கு இவங்களால் இது பண்ண முடியல. ஸோ 1962 அக்ஷாய் சின்ன பிடித்த விட்ட நம்ம இந்தியா, அதன் பிறகு அக்ஷாய் சின்ன மீட்டெடுப்போம் நம்ம என்றைக்குமே பேசவும் இல்லை. அதற்கான எந்த நடவடிக்கையுமே இந்தியா எடுக்கலை. நடுவில் சீனா பொருளாதார ரீதியாக மோசமாக போன டைமில் கூட அவங்களோட படைபலம் இன்றைக்கி இருக்கக்கூடிய ரோடெல்லாம் இல்லாத போது கூட நம்ம ஒரு ஃபேவரபுளாக கார்கிலுக்கு அப்புறம் கூட நம்ம இது வந்து ஒரு மீட்டெடுக்கக்கூடிய முயற்சி நம்ம செஞ்சுருக்கலாம். பட் அன்றைக்கி இருந்த கால சூழ்நிலையில் நம்ம அதை செய்யலை. இன்னைக்கு சடனாக நம்மளோட அசோசியேஷன் அதிகமாகுது, ஒரு உலகத்தில் இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான நாடாக இந்தியா உருவாகிட்டு இருக்கு அப்படின்ற போது சீனாக்கு அந்த ஆங்ஷியஸாக ரொம்ப அதிகமாகறாங்க அப்படின்றது அந்த கட்டுரை சொல்லுது. ஸோ அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இவ்வளோ 2025 இந்த 5 வருடம் தான் இந்தியாவுக்கும் சீனாவுக்கும் ஒரு அசிமெட்ரி இருக்குது. மிலிட்ரி பவரில் சீனா ரொம்ப உயர்ந்திருக்கு. ரோடு, சி உங்களுக்கு ஒரு யுத்தம் அப்படின்றது 3 முக்கியமான இது வேணும். நீங்கள் போய் எவ்வளோ ஃபாஸ்ட்டாக ரீச் ஆகுறீங்க, அதுக்கு ரோடு வேணும், ரயில் வேணும். சீனாக்கிட்ட நம்மளோட ஒரு 5 மடங்கு அதிகமாக இருக்குது. ரெண்டாவது, உங்களுக்கு ஒரு வலிமையான இராணுவம் வேணும். நம்மளோட ஒரு வலிமையான இராணுவமாக சீனா இன்றைக்கி இருக்கிறாங்க. ஃபயர் பவர் வேணும், சீனாக்கிட்ட இருக்குது. இதெல்லாம் தாண்டி ஒரு பொருளாதார வலிமை வேணும், அதுவுமே இப்போ இருக்குது. பொருளாதாரத்தில் அவங்க சரியாக ஆரம்பிச்சிருக்கிறது இருந்தாலும் இது எல்லாமே இருக்குது. இதுதான் இவர் இந்த கட்டுரை எழுதனோட ஆத்தரோட மைண்ட் செட்டு. ஸோ இந்த 5 வருடத்துக்குள்ளே பிடிக்காமல் விட்டுட்டோம்னா, கிழக்கு லதாக்க பிடிக்காமல் விட்டு அக்ஷய் சென்னோட சேர்க்காமல் விட்டுட்டோம்னா, நாம் இனி இந்த இடத்துல என்றைக்குமே பிடிக்க முடியாது. இந்தியா இந்த இடத்துல வலிமை அடைஞ்சிட்டாங்க, ரோடுகள் அதிகமாக போட்டு வராங்க, டனல்ஸ் போட்டு வராங்க. அப்போ இந்த பேலன்ஸ் இம்பேலன்ஸாக இருக்கிறது, அதாவது அவருடைய பார்வையில் இன்றைக்கி இந்தியா வீக்காக இருக்குது, வளர்ந்துக்கிட்டு வராங்க, அந்த கேப்பை க்ளோஸ் பண்ணிகிட்டே வராங்க. இந்த வீக்காக இருக்கும்போது அடித்து நான் ஊற்றி அந்த இடத்த பிடிச்சிடணும், இல்லாட்டி 30 அப்புறம் அந்த இடத்த பிடிக்கிறது கூற கொம்பாயிடும். அதன் பிறகு இந்தியா என்றைக்கு அக்ரஸிவ் ஆகுறாங்களோ 2030 பிறகு, நம்மளுடைய அந்த எனர்ஜி செக்யூரிட்டிக்கு ஒரு மிகப்பெரிய அச்சுறுத்தல இந்தியா விளைவிச்சிடும் அப்படின்றது தான் சீனாவுடைய பார்வையாக இருக்குன்னு சொல்லி ஆத்தர் சொல்கிறார். ஸோ அவர் என்ன சொல்கிறாருன்னா, இந்தியாவுடைய வீக்னஸ் அப்படின்னு சொல்லி ஒரு சில விஷயத்த சொல்லியிருக்காரு. என்ன சொல்லியிருக்காருன்னா, 1962 நம்ம அக்ஷய் சின்னை விட்டுட்டோம். அன்னைக்கு நேரு அவருடைய காலத்தில் அந்த பொருள் தோத்துட்டோம், அவன் அக்ஷய் சின்னை பிடிச்சிட்டாங்க. அதன் பிறகு நம்ம கிளைமே பண்ணலை திரும்ப அப்படின்றது நம்மளுடைய ஃபர்ஸ்ட் மிஸ்டேக்காக அவர் சொல்கிறார். பொலிட்டிக்கலாக நம்ம கிளைம் பண்ணியிருக்கணும் பல இடங்களில், அது அந்த கிளைமை விட்டுட்டோம் அப்படின்னா உங்களுக்கு வந்து அது ஒரு உரிமை வந்து போயிடும். ஸோ அதை ஒரு பாயிண்ட்டாக சொல்கிறாரு. அதுக்கப்புறம் 1962 இப்போ வரைக்கும் பல முறை சீனா கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக இந்தியாட்ட வந்து பிடுங்கினது. இன்க்ரிமெண்டல் லாஸஸ் இந்தியாவுக்கு வந்து ரொம்ப அதிகமாக இருந்துச்சு. இங்கே இங்கே கொஞ்சம் அங்கே கொஞ்சம் இவங்கட்டே எடுத்துகிட்டு இருந்தாங்க, அதையும் இந்தியா வந்து தடுக்கலை அப்படின்றது. மூணாவது என்ன சொல்கிறாங்கன்னா, ரஷ்யா டிபெண்ட்டாக தான் இந்தியா இருக்குது ஆயுதங்களில், அதனால் வந்து இது ஒரு வீக்னஸாக இருக்குது. ரஷ்யாவில் இப்போ போர் போயிட்டுருக்கு, ரஷ்யா ஆயுதங்களை மட்டுமே நம்பி நாளைக்கு இந்திய இராணுவம் எந்த அளவுக்கு. நாலாவது, சீனா இராணுவம் ஒரு மிக 3 லெவல் ஆஃப் மாடர்னைசேஷனில் அவங்க மிக முக்கியமான ஃபேஸை வந்து அந்த பாதையை வந்து கடந்துட்டாங்க. சின்னிக்கு அவங்க வலிமையாக இருக்காங்க. இந்தியா இராணுவ மயமாக்கல் நவீனமயமாக்கலை இப்போ தான் ஆரம்பிச்சிருக்காங்க, ஒரு 7-8 வருஷமாக தான் ஆரம்பிச்சிருக்கிறாங்க. இது ஒரு பார்வை. கடைசியாக அவர் என்ன சொல்கிறார்னா, இந்தியா அமெரிக்கா உறவுன்றது இந்தளவுக்கு டீப்பாக கிடையாது. நாளைக்கு சைனா வந்து தாக்குதல் நடக்கும்போது இந்தியா அப்போ அமெரிக்காவோட இராணுவம் வந்து இந்திய இராணுவத்தோட தோளோடு தோல் சேர்ந்து சண்டை போடும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதுதான் இந்த கட்டுரையோட இது. இதில் சில ஃபேக்ட்ஸ் நம்ம ஒத்துக்கிட்டே ஆகணும். அதாவது நம்ம அக்ஷய் சின்ன மீட் எடுப்போம் நம்ம இது வரைக்கும் பேசவே இல்லை. ஸோ அதை வந்து 1962 அப்புறம் இருந்த ஒரு 13 பிரதமர்கள் நினைக்கிறேன் இதை கண்டினியூஸாக பில்டப் பண்ணிகிட்டே இருந்தாங்கன்னா இன்றைக்கி இதோடைய பொலிட்டிக்கல் டிப்ளமேட்டிக் இது வந்து வேறு மாதிரி இருக்கும். ரெண்டாவது, நம்மளுடைய மிலிட்ரி மாடர்னைசேஷன். 1999 கார்கில் போர், 2025 முடிய போகுது. இந்தோடு நாளையோடு பார்த்தீங்கன்னா அப்போது வந்து ஜெய்சங்கர் கமிஷன், இன்றைக்கி இருந்த சுப்பிரமணியம் கமிஷன், இன்றைக்கி இருக்கக்கூடிய வெளியுறவுத்துறை அமைச்சரோட தந்தையார், அவர் பேரில் ஒரு கமிட்டி போட்டாங்க.
ஏவி சிங் கமிஷன் ஒரு கமிட்டி போட்டாங்க. அதில் பல பரிந்துரைகள் வந்து செய்யப்பட்டுச்சு. புது ஆயுதங்கள் வாங்கணும், இராணுவத்தை நவீனமயமாக்கணும்னு சொல்லி. அதை அடுத்து வந்த காலத்தில் ஒரு 15 வருடம் பார்த்தீங்கன்னா எதுவுமே பண்ணல. இப்போ தான் 10 வருஷமாக நம்ம புஷ் பண்ணிட்டு இருக்கோம். மாநிலங்களில் இன்னொரு பிரச்சனையை நம்ம சந்திச்சுட்டு இருக்கோம். அது என்னென்னு பார்த்தீங்கன்னா ஆத்ம நிர்பார் பாரதி, ரெண்டுத்தையும் சேர்த்து எடுத்துகிட்டு போகணுன்றது சாதாரண விஷயம் கிடையாது. மூணாவது நம்மளுடைய உள்கட்டமைப்பு, லடாக் மற்றும் அந்த பகுதிகள், இந்த இடம் தான் அப்படின்றது இப்போ ஒரு கட்டுரையாளருக்கு தெரிந்த இந்த விஷயம் ஆட்சியாளர்களுக்கு தெரியாமல் இருக்குமானு தெரியாமல் நிச்சயமாக இருக்காது. பட் அதுக்கு ஒரு ஒரு பட்ஜெட்லேயும் ஒரு 5000 கோடி ஒதுக்கியிருந்தா கூட இந்த கடந்த ஒரு 30 வருட காலங்களில் இன்றைக்கி நம்மளுடைய அந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ன்றது ரொம்ப ரொம்ப அதிகமாக இருந்திருக்கும், சைனாவை கம்ப்ளீட் பண்ணுற அளவுக்கு இருந்திருக்கும். பட் இப்போ லாஸ்ட் 10 வருஷமாக தான் நம்ம முடிச்சுக்கிட்டு அவசரமாக நம்ம எல்லாத்தையும் செஞ்சுட்டு இருக்கோம். பட் இங்கே நம்ம டிஃபர் பண்ணுறது என்ன அப்படின்னா, ரஷ்யா ஆயுதங்களை மட்டும் நம்பி இந்தியா இருந்துக்கிட்டு இருக்கு, சீனாவுடைய கிரிட்டிக்கல் ஃபேஸில் அவங்க வந்து பெருசாகிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு. இவர் வந்து ஈஸ்டர்ன் லடாக் பகுதிகளில் மட்டும்தான், அமெரிக்காவுடைய நட்பு உங்களுக்கு டீப்பாக கிடையாது, உங்களுடைய நண்பரான ரஷ்யா இன்றைக்கி வந்து போரில் இருக்கிறாங்க, அவங்களால உங்களுக்கு இது கொஞ்சம் பயஸ்டா, ஏன்னா ஒரு யூகேவை சேர்ந்த ஒரு இன்ஸ்டியூட்ன்றதுனால இந்தியாவை கொஞ்சம் இப்போ ஜியோ பொலிட்டிக்கலாக கொஞ்சம் அண்டர்மைன் பண்ணுறாங்க, இராணுவ ரீதியாக அண்டர்மைன் பண்ணுறாங்கன்றது தான் நம்மளுடைய கருத்து. ஏன்னா இப்போது லடாக் பகுதிகளில் நடந்த பிரச்சனையில் இந்த மூவ் அடிச்சு நான் எடுக்கணும்னு நினச்சிருந்தாங்கன்னா எடுத்திருப்பாங்க. இந்தியாவுடைய இராணுவம் எந்த அளவுக்கு ஒரு டஃப் அங்கே கொடுத்தாங்க, எந்த அளவுக்கு இந்தியாவுடைய பில்டப் இருந்துச்சு, 75,000 படைகளை கொண்டு போய் இப்போ 10 நாளில் ஏர் இண்டக்ஷன் பண்ணுறதுலாம் உலகத்தில் சாதாரண விஷயம் கிடையாது. இந்தியாவுடைய கடற்படை எந்த அளவுக்கு இப்போ டாமினேட் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க, வளைகுடால கல்ஃப் ஆஃப் ஒமான்ல ஆரம்பித்து இந்த பக்கம் மலாக்கா ஸ்ட்ரைட் வரைக்கும் இந்தியாவுடைய ஆயுத பலம் எந்த அளவுக்கு இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்கு, நம்ம அவசர அவசரமாக இப்போ ப்ரொக்யூர் பண்ணியிருக்கக்கூடிய பல விஷயங்களாக இருக்கட்டும், இல்லை நம்மளுடைய போர் விமானங்கள் ரஃபேலாக இருக்கட்டும், இது எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா சீனா எடுக்கக்கூடிய இப்போ இந்த யுத்தத்தை அவங்க செய்கிறாங்க ஈஸ்டர்ன் லடாக் அப்படின்ற போது, இதை நம்ம வேறு இடத்துலையும் நம்மளால் கவுண்டர் பண்ண முடியும், அருணாச்சல்லையும் கவுண்டர் பண்ண முடியும், உத்தராகண்ட்லேயும் கவுண்டர் பண்ண முடியும், இதை வேறு சில வகையிலையும் நம்ம கவுண்டர் பண்ண முடியும். அது தவிர இன்றைக்கி இந்தியாவுடைய இராஜாங்க ரீதியான உறவு, இப்போ தாய்வான் எந்த அளவுக்கு அமெரிக்காவுக்கு முக்கியமோ, ஒரு ஜனநாயக நாடு ஒரு கம்யூனிஸ்ட் நாட்டுக்கிட்ட விழுந்துடக்கூடாதுன்னு சொல்லிட்டு அதே அளவுக்கான கவலை அமெரிக்காவுக்குமே இருக்குது. ஸோ இன்றைக்கி நம்ம மல்டி போலராக நம்ம இருக்கிறதுனால இஸ்ரேல் சீனா மேலே எந்த அளவுக்கு கடுப்பில் இருக்காங்கன்னு உங்களுக்கு தெரியும், சவுதி என்ன அளவுக்கு பண்ணிட்டுருக்காங்கன்னு தெரியும். இந்த ரோடு ஃபுல்லாக ஆப்ரேஷன் ஆகலை, இன்றைக்கி நினச்சாலும் இந்தியாவை வந்து சீனாவுடைய கப்பல்களை மலாக்காவில் வந்து தடுத்து நிறுத்த முடியும். 2-3 கப்பல்களை அவங்க வந்து இந்தியா ஆர்த்தடாக்ஸாவோ அன்ஆர்த்தடாக்ஸாவோ யுத்த முறையோ இல்லை நேரடி யுத்த முறையோ இல்லை ஸ்டேட் பிளேயர்ஸ் இல்லாமல் வேறு பிளேயர்ஸை வச்சோ அந்த மாதிரிலாம் இந்தியா ஒரு மூவ் எடுக்கும் பொழுது இது வந்து இவங்களுக்கு ஒரு பெரிய ஒரு இதை வந்து கொடுத்துரும். ஸோ சீனாவுடைய தயக்கம் இருக்குது. 2000 இந்த யுத்தம் நிச்சயமாக வரும், நாமளும் இதை கிட்டத்தட்ட 2028-30 தான் ப்ரெடிக்ட் பண்ணிகிட்டு இருக்கோம். பட் இது உடனடியாக நடந்துருமா அப்படின்றதுல எனக்கு வந்து உடன்பாடு இல்லை. ஏன்னா சைனாவுக்கு உள்ளேயுமே நிறையா ப்ராப்ளம் இருக்குது, மேபி அந்த உள்ளே இருக்கக்கூடிய ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணுறதுக்கு ஒரு யுத்தத்தை கூட திணிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. பட் இந்தியா மேலே ஒரு யுத்தம் போடும்போது அது ஒரு ஸ்டேல்மேட்டாக தான் போகும், இவங்களால ஜெயிக்கலாம் முடியாது, வாய்ப்பே கிடையாது அதுக்கு. அப்போ அந்த இடத்துல ஸ்டேல்மேட்டாக சிக்க வைக்கும்போது அமெரிக்கா தன்னுடைய வேலையை தென்சீன கடல் பகுதிகளில் ஆஸ்திரேலியா ஜப்பான் போன்ற நாடுகள் ஆரம்பித்தாங்க அப்படின்னா சீனாவுடைய அடிவயத்தில் கை வச்ச அளவுக்கு ஆகிடும். இங்கே வந்து தான் சோவியத் கிளாசிக்கான ஒரு எக்ஸாம்பிள். இன்றைக்கி நடக்கக்கூடிய உக்ரைன் ரஷ்யா போர்லையும் சீனா பல பாடங்களை வந்து படிச்சிருக்குது. அப்போது இந்த மாதிரியான ஒரு ரிஸ்கை ஷீ ஜின்பிங் எடுப்பாரா அப்படின்னா எடுக்க மாட்டார் அப்படின்னு நம்ம சொல்லவே முடியாது. ஏன்னா ஒரு தனி மனிதனுடைய ஒரு இது சிந்தனை எப்படி எப்படி போகுன்றது நமக்கு வந்து சொல்ல முடியாது. பட் இந்தியா இன்றைக்கி இருக்கக்கூடிய காலகட்டங்களில் இப்போ டிஃபென்ஸ் பட்ஜெட்டே பார்த்தோன்னா நம்ம மார்ஜினலாக தான் அதை இன்க்ரீஸ் பண்ணியிருக்கிறோம். டிஃபென்ஸ் பட்ஜெட்டை இன்னும் அதிகப்படுத்த வேண்டியது இருக்குது. ஏன்னா கிழக்கு லடாக் பகுதியை நம்ம விட்டுட்டோம் அப்படின்ற பட்சத்தில் நம்மளுடைய நாட்டோட அடுத்தடுத்த பகுதிகளை நோக்கி அவங்க வந்துட்டு தான் இருப்பாங்க. வார்ன்றது இங்கேயோட முடியறது கிடையாது. அப்போட்டே பார்த்தா 62 முடிஞ்சிருக்கணும், இந்தியா பாகிஸ்தான் 5 முறை யுத்தம் செஞ்சுருக்கக்கூடாது. இந்த மாதிரியான ஃபேக்டர்லாம் பண்ணும்போது இந்த ஆர்டிகலை முற்றிலும் உதாசீனப்படுத்த முடியாது. பட் அவங்க கொடுத்துருக்கக்கூடிய அந்த ஜென்யூனான அனாலிசிஸ்லாம் கரெக்டாக தான் இருக்குது. பட் இந்தியா இன்றைக்கி அசிமெட்ரிக்காக இருக்கானா இருக்கானா, இந்தியா வீக்காக இருக்கானா இல்லை, இது சீனாவுக்கும் நல்லா தெரியும், நமக்கும் அப் த ஸ்லீவ்ஸ் நிறையா இருக்குது. இது எல்லாத்தோட தாண்டி 1972 அப்புறம் சீனா யுத்தத்தை சந்தித்ததே கிடையாது. நம்மளுடைய பேட்டில் எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்றது வேறு. என்ன நீங்கள் ஸ்பெக்ஷீட்டில் போட்டு கணக்கு போட்டாலும் இட்ஸ் நாட் அபவுட் த மெஷின், இட்ஸ் ஆல்வேஸ் அபவுட் த மேன். ஸோ இந்த கட்டுரையை பற்றி உங்களுடைய இது என்ன கமெண்ட் என்ன அப்படின்றத மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் போடுங்க. நன்றி, வணக்கம், ஜெயந்த்.